ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நலம். ஓகே, நானும் நலம். இப்போ தான் நம்ம வந்து வீட்டிலேருந்தே கிளம்புறோம், நாகர்கோவில் ஷாப்புக்கு போயிட்டுருக்குறோம். பட் இன்னைக்கு நம்ம பைக்குக்கு ஒரு சின்ன ஒரு சேஃப்டி கார்டு வேறு கொடுக்க போகிறோம். அது என்ன சேஃப்டி கார்டுன்னா சொல்கிறேன், நான் ரைட் ரன்னிங்லேயே சொல்கிறேன். ஓகேவா? அது ஒரு சூப்பரான சேஃப்டி கார்டு கொடுக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது, பைக்கு ஓட்ட ஓட்ட பைக்குக்கு எதுவும் ஆயிருமோ ஆயிருமோன்ட்டு பயமாக இருக்குது. அனு, இதை மேலே வச்சிரு. பட் இதுக்கு ஐடியா கொடுத்த ஒரு நண்பருக்கு, நண்பர் ராஜுவுக்கு ஒரு தேங்க்யூ. பட் நான் இந்த ஐடியா எனக்கே ஆல்ரெடி இருந்துச்சு, பட்டு பயமாக இருந்துச்சு. இதை எப்படி ஆரம்பிக்கிறது, இது நல்லதா கெட்டதாங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்து. பட் இந்த ஐடியா கொடுத்த அந்த நண்பனுக்கு தேங்க்யூ. ஐயோ, கேட்டு 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 எம்மா, கேட்டும் திறக்கலை, வெக்க தாங்கலை, பயங்கர ஹீட்டா இருக்கு. ஆய், போடா. கேட்டை திறக்கிறதுக்கே டெய்லி காலையில் படாத பாடு பண்ண டெய்லி. போகலாம் போகலாம். என்னாச்சு, வியூ கரெக்டாக இருந்த மாதிரி இல்லை? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கப்பா. நிறைய விஷயங்கள் நானும் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன், நமக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஓகேடான், நடந்த சிறப்பு. ஓகேண்ணா, நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். டாப்பிக் இல்லை, ஆக்சுவலாக நம்ம பைக்கு கண்டைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்று போட போகிறோம். நான் அதை அங்கே போயிட்டு சொல்கிறேன். பட்டு அப்புறம் விட்டாக்கி பைக்கு கிடைக்கிறதுக்கு எப்படியும் மினிமம் ஒரு 3 டேஸ் ஆகும்னாங்க. ஸோ அந்த 3 டேஸ் வரைக்கும் நம்மளால் ஒரு வீடியோவாக சேவ் பண்ணி வைக்கணும்ல. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பிளாக் ஒன்று எடுத்துருவோம். ஸோ பிளாக் மீன்ஸ் அந்த ப்ரொடெக்ஷன் வீடியோ பிளாக் இல்லை, ஜஸ்ட் ஓகே. பைக் ஒன்று விட்டா பைக் இடத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ் எப்படியும் ஆயிரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பிளாக் எடுத்துடலாம். அதுக்காக எடுக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு உண்மை, இன்ஸ்டாகிராமில் உண்மையாகவே வேறு லெவல் சப்போர்ட், மீன்ஸ் வேறு லெவல் சப்போர்ட். ஓகேவா? கிட்டத்தட்ட 2000 ஃபாலோவர்ஸ் நமக்கு ரீச் ஆக போகுது. அந்த அளவுக்கு நமக்கு அங்கே வந்து வியூஸும் போயிட்டுருக்கு, என்னோடய ஃபாலோவிங் ஆகிட்டே இருக்கு. பட் நமக்கு யூடியூப்பை பொறுத்தவரை ஓகே, நம்ம எதையுமே நான் எதையுமே உடனே எதிர்பார்க்கவும் மாட்டேன். சத்தியமாக நம்ம அப்படி ஒரு குணம் படைத்தவன் கூட சொல்லலாம். ஓகே, ஆனால் எதையுமே நம்ம வந்து உடனே எந்த சக்ஸஸுமே உடனே கிடச்சா அந்த சக்ஸஸுக்கான வேல்யூ என்னங்கிறது நமக்கு புரியாமலே போயிடும். எந்த ஒரு சக்ஸஸுமே மெதுவாக கிடச்சா மட்டும்தான் அதனுடைய வேல்யூ என்னன்னு நம்மளால் வந்து யோசிச்சு நம்மளால் உணரவே முடியும். எதுவுமே மெதுவாக கிடச்ச மட்டும் தான் அதனுடைய வேல்யூ என்னங்கிறத நம்மளால் உணரவே முடியும். ஸோ அதனால் அதனுடைய நிறைய கஷ்டங்கள்னு இல்லை, என்ன சொல்கிறது, வியூஸ் போகாமல் இருந்து அப்படி இல்லைனாக்கி நமக்கு சேனல் ரீச் ஆகாமல் அப்படியே இருந்து நம்ம அதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் தெரியுமா, வருஷக்கணக்கில். அப்படி ஒரு நாள் ஒரு 5 வருஷம் கழிச்சோ, ஒரு 4 வருஷம் கழிச்சோ, அல்லாக்கி ஒரு 10 வருஷம் கழிச்சோ, அல்லாம் திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சோ ஒரு மாற்றம் வரும்போது தான் ஓகே, இந்த 1 வருஷம் நம்ம என்ன பண்ணோம், இந்த 5 வருஷம் நம்ம என்ன பண்ணோம், சக்ஸஸ் கிடைக்கலங்கிறதுக்காக நம்ம விடலை, போராடிட்டே இருந்தோம். அந்த ஒரு கான்ஃபிடன்ட் நமக்குள்ளே கிடைக்கும். அந்த ஒரு கான்ஃபிடன்ட் தான் சத்தியமாக எனக்கு நான் எப்போவுமே பெஸ்ட்டாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் நான் நினச்சிக்கிறேன். அந்த அப்படிப்பட்ட ஒரு அப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்போவுமே ஹைலைட்டாக எடுத்துக்கணும். ஓகே, நம்ம இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா,
என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா உங்களில் எத்தனை பேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறவங்கள பிடிக்கும், உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, கண்டினியூஸாக அவங்க நமக்கு வந்து அப்டேட் இல்லை சாரி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். யாராவது ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க ஒருத்தங்க ரெண்டு பேரை பிடிக்கும், அதர்வைஸ் யாருக்குமே எல்லாரையும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் மை டியர் நண்பாஸ், என்ன விஷயம்னா கேமரா கனெக்ட் ஆன சாரி வியூ இருந்த மாதிரியே தெரியல எனக்கு. கரெக்ட், இந்த வியூவை மட்டும் கொஞ்சம் மாற்றிடுவோமா? ஓகே, இப்போ உங்களுக்கு வியூ ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னாச்சு இன்னைக்கு காலையில் வந்ததுலேருந்தே கொஞ்சம் சொதப்பலாகவே இருக்கு. ஓகே, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறவங்க நமக்கு யாருக்காவது பிடிக்குமா சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, அட்வைஸ் பண்ணுறவங்களால நமக்கு ஒரு நல்லது பண்ணி தர முடியுமா சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் இங்கே லீடாகி போயிட்டுருக்கீங்க, பட் அதுக்கு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, நீ அப்படி பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி செஞ்சா அப்படி விழுந்துருவ, அப்படி செஞ்சா இப்படி விழுந்துருவ, ஜஸ்ட் இந்த அட்வைஸ் மட்டுமே கொடுக்குறவங்களால நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களை எல்லாருக்குமே அட்வைஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப, ஆனால் அது மட்டும் தான் ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால எல்லாருமே அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த அட்வைஸ் கொடுக்குறவங்க யாராவது ஒருத்தங்களாலையாவது என்ன சொல்கிறது, அவங்களால நமக்கு ஒரு நல்ல குட் கிடைக்குமா சொல்லுங்கள். ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கா சொல்லுங்கள். கண்டிப்பாக கிடைச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. வேணா அட்வைஸ் சொல்கிறவன் அட்வைஸ் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ சடனாக எனக்கு கீழே கமெண்ட்டை போட்டுறாதீங்க ப்ரோ, நீங்கள் அதை தானே ப்ரோ பண்ணுறீங்க ப்ரோ, நான் வந்து அட்வைஸ் பண்ணல ப்ரோ, லைஃப்பில் சில விஷயத்தை இதை பண்ணுனா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற ஒரு மோட்டிவேஷன் மட்டும் தான் நான் கொடுக்குறேன் தயவுசெய்து அட்வைஸ்ன்னு மட்டும் நினைக்கவே செஞ்சிடாதீங்க ஓகேவா. அட்வைஸ் கொடுக்குறவன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியாலிட்டி இருக்காது, ஜஸ்ட் நீ இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர அது எப்படி பண்ண முடியும், அதுக்கான ஒரு ஹெல்ப் அவங்களால பண்ண முடியுமா, இதை வந்து அவங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவங்களால சொல்லவே முடியாது. ஸோ தயவுசெய்து நீங்கள் ஒருத்தங்க பண்ணுற அட்வைஸை கேட்டோ ஒருத்தங்க உங்களுக்கு சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை கேட்டோ தயவுசெய்து எந்த ஒரு காரணத்துலையுமே மனசு வந்து உடஞ்சி போயிடாதீங்க. அட்வைஸ் பண்ணுறவன் வாழ்க்கை முழுக்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனால் நமக்கு ஒரு நல்லது கூட நடக்க போகிறதில்ல. பட் நீங்கள் ஒரு விஷயத்தில் களம் இறங்கி வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதில் யாரோட அட்வைஸையும் கேட்காதீங்க. யார் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுனாலும் சொல்லிட்டு எதையுமே கேட்காதீங்க. வேண்டாம், நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு நீங்கள் பண்ணுற விஷயத்தில் ஒரு நெகட்டிவோ இருந்தால் மட்டும்தான், ஒரு தோல்வி இருந்தால் மட்டும்தான் அந்த சக்ஸஸுக்கான வழி நமக்கு புரியும். ஒரு 5 வருஷம் கழித்து நான் இந்த விஷயத்தை இப்படி அடைஞ்சேன்னு சொல்கிறதுக்கு ஒரு சீன் இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு நேரத்துலையுமே நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் பின் வாங்கிறாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல களை இறங்குன்னு நினச்ச விஷயத்தில் பின் வாங்கிறாதீங்க. நீங்கள் தைரியமாக இறங்குங்க. தப்பு இப்போ நீங்கள் களை இறங்குறது வந்து நீங்கள் தான் இறங்குறீங்க, நீங்கள் தான் ஒரு விஷயத்தில் வந்து முடிவு பண்ணி போகிறீங்க. அது சக்ஸஸோ தோல்வியோ நான் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறியோ சொல்லக்கூடிய நான் கூட ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாது. யார் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கி நிற்கிறோமோ கிரௌண்டில் யார் நிற்கிறோமோ அவன் தான் ஆட போகிறான் ஓகேவா. ஸோ அதனால் சொல்லுறவன் சொல்லிக்கிட்டே தான் பண்ணி உள்ளே இறங்கினா விழுந்துருவேன், நீ உள்ளே இறங்கட்டாலும் விழுந்துருவான்பான், நம்மளை ஒரு இடத்துலேருந்து அசைய கூட வைக்க மாட்டான் ஓகேவா. இதுதான் அட்வைஸ் பண்ணுறவனுடைய மிகப்பெரிய விஷயம். இப்போ சில இப்போ 100ல் 1 ஆள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுக்கான ஒரு விஷயங்களை பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸப்ட் அவங்கள நீங்கள் விட்டுருங்க. அதர்வைஸ் 99.99% வந்து அட்வைஸ் பண்ணுறவனால நமக்கு ஒரு யூஸ் கிடையாது. ஸோ அதனால் அட்வைஸ் பண்ணுறவங்கள தயவுசெய்து கேட்காதீங்க. அட்வைஸ் பண்ணுறவங்கள கேட்டிங்கனாலே நீங்கள் அந்த ஒரு கிரவுண்டுக்குள்ள நம்மளால் இறங்கக்கூட முடியாது ஓகேவா. ஸோ அதனால் இந்த ஒன்று இதுதான் நீ சொல்ல வந்த விஷயம். அதை வந்து ரொம்ப ஸ்டோரியாக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஒன்று பட்டம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தான் ஆட போகிறீங்க. அது எப்பேற்பட்ட களமாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் அந்த இடத்துல விளையாடி, நீங்கள் தான் அந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணி, நீங்கள் தான் அந்த சக்ஸஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ அதில் ஃபெயிலியர் வந்தாலும் நீங்கள் தான் அதை பார்க்க போகிறீங்க. ஸோ அட்வைஸ் பண்ணுறவனை கேட்டு தயவுசெய்து அதில் வந்து நீங்கள் தள்ளி நிற்காதீங்க ஓகேவா. ஸோ இந்த ஒன்றை தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த டாபிக் ஆக்சுவலாக ஓகேவா.
வேற ஓகே இது முடிச்சாச்சு. இனி அவ்வளோதான், இனி வந்து ஷாப்புக்கு போயிட்டு டாபிக் முடிஞ்சு, ஷாப்புக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றால், என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வந்து மத்தியானம் நண்பு வந்த உடனே இப்போ நம்ம இந்த டேங்க் இருக்குல்ல, இந்த டேங்கு பேக்கில் நம்ம அந்த டூம் எல்லாத்துலேயுமே பிபிஇ போட போகிறோம். ஓகேவா, அதாவது ஃபுல் ப்ரொடெக்ஷன் பண்ண போகிறோம். வேணா நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகுது இந்த டேங்க் வந்து, அது மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த வருஷத்தை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பட் அது வீடியோவாக எடுக்கலை, பட் சின்ன ஷார்ட்ஸாக மட்டும் தான் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, வேணா பைக் விட்டு ஒரு 3 days எப்படியும் ஆயிரும்னு சொன்னாங்க. ஸோ அது முடிச்சு தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, மேக்ஸிமம் நீட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்குள்ள விஷயத்த அகெயின் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பை சுபின் ஷிஃபான், லவ்.